அனைவருக்கும் வணக்கம். பள்ளர் சமுதாயத்தின், அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் தலைவராக அறியப்பட்டவர், இராணுவ வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான இம்மானுவேல் சேகரன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியதை அடுத்து 1957 செப்டம்பர் 11 அன்று தனது 33 வயதில் சில ஆதிக்க சாதியினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் கைது செய்யப்பட்டார். சிறையிலும் அடைக்கப்பட்டார். பின்னர் விடுதலை ஆனார். அன்றில் இருந்து இன்று வரை இரு சமுதாயத்தினருக்கும் இடையே பல்வேறு மோதல்கள் நடைபெற்றுள்ளன. இதனால் பலரும் உயிர் இழந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இரு சமூகமும் அமைதியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் 11 இம்மானுவேல் சேகரன் நினைவு நாளை ஒட்டி ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அதில், செப்டம்பர் 11 சாதியவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சாதி ஒழிப்பு போராளி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். படுகொலை வழக்கின் முதல் குற்றவாளி முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட சாதி வெறியர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த இசக்கிராஜா தேவர் வன்னியரசுவை தொடர்பு கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதற்கு வன்னியரசு அளித்துள்ள பதிலை கேளுங்கள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. பிரதர் வணக்கம், நான் இசக்கிராஜா பேசுறேன், தூத்துக்குடியில இருந்து. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம், என்னங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துல பேசுறேன். இரங்கல் தெரிவிக்கலாம். அதுல முதல் குற்றவாளி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விடுவிக்கப்பட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதை எதுக்கு இப்போ உள்ள வருங்கால தென் மாவட்டம் எல்லாருமே அமைதியா தானே இருக்கிறோம், சொல்லுங்க. அந்த மக்களும் நாங்களும் சண்டை போடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி நாங்கெல்லாம் அமைதியா தானே இப்ப இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த ஏதோ காங்கிரஸ் செஞ்ச துரோகம், காங்கிரஸ் செஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு தீங்கு வந்துச்சு, பாத்துக்கோங்க. எங்களுக்குள்ள பிளவு வந்துச்சு. இன்னைக்கு நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோமே, நீங்க எதனால இப்ப நீங்க அதை கிளறீன்னு கேக்குறேன். நீங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காரு தானே போட்டிருக்கேன். இல்ல, முதல் குற்றவாளி நீங்க போடலாமா? முத்துராமலிங்க தேவர் அருவா எடுக்க சொல்லியிருக்காரா என்னைக்காவது? எந்த பாட புத்தகத்திலாவது? நீங்களே ஒரு படிச்சவங்க, உருந்துக்கலுங்க. உங்க சமூக மக்களே உங்களை பின்பற்றுறாங்க. உங்களை சமூக மக்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லது செய்தியே, நீங்க ஏன் பிற சமூக மக்களை ஏன் நீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பக்கம் சொல்லுங்க? கேளுங்க. அதாவது நான் போட்ட பதிவுல முதல் குற்றவாளியா இருந்த முத்துராமலிங்க தேவர் விடுதலை செய்யப்பட்டாரு நான் போட்டிருக்கேன். நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு நீங்க முத்துராமலிங்க தேவர இன்னமும் அப்ப இந்த மக்கள் சண்டை போடணும் அதை மறக்க கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைக்க சொல்லுங்க. அதாவது குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணிருக்காங்க. நினைவு வந்து அஞ்சலி செலுத்துறோம் சொல்லி போட்டுருக்காங்க. உங்களுடைய பதிவு, உங்களுடைய நோக்கம் தான் என்னன்னு நான் கேக்குறேன், வேற எதுவுமே இல்ல. உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப நாங்க வந்து சண்டை போட்டு கிடக்குன்னு நினைக்கலோ? ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000 கொலைகள் மேல விழுந்துட்டு இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளயும். வரலாறு அவங்க இம்மானுவேல் அவருடைய சகோதரனே முத்துராமலிங்க தேவர் கொலை, முத்துராமலிங்க தேவருக்கு எங்க என்னுடைய தம்பி கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரு தெருவா போய் அவரே சொல்லிருக்காருங்க. அந்த வரலாறு நீங்க போடணும்ல? அப்போ அதையும் சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் ஓட்டு கேட்டிருக்கிறாரு. இம்மானுவேலுக்கு அவருடைய கொலை நடந்ததுக்கு அப்புறம் வந்து சிறையை விட்டு வெளியிருந்ததுக்கு அப்புறம் 3 தொகுதியில அந்த மக்கள் வந்து பெருவாரியான வாக்கு அளிச்சிருக்காங்க. முத்துராமலிங்க நிப்பாட்டின வேட்பாளர்கள் அதையும் போடுங்க. அப்போ சொல்லுங்க. நீதிமன்றம் சொன்னதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் என்ன கேட்டேன்னா, ஒரே நிமிஷம், நீங்க அதாவது உங்க மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க அதுல நாங்க ஏதாவது இடையூறு பண்ணணுமா சொல்லுங்க? உங்களை ஏதாவது நாங்க குற்றம் சாட்டுறோமா? நீங்க நல்ல நீங்க தமிழர்களுக்கும் நீங்க குரல் குடிக்க, அதுல மாத்து கருத்தே இல்ல. இப்படிதான் உங்களுக்கு விடுதலை சிறுத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் குரல் குடிக்க மாத்து கருத்தே கிடையாது. நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நீங்க அடுத்த கட்டத்துக்கு இப்ப விடுதலை சிறுத்தையில வந்து திருமாவளவன் அதுக்கு அப்புறம் உங்களை ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க எல்லாரும். நீங்க தான் ஒரு கட்டம் வரும். அப்ப நீங்களே வந்து வந்து இப்படி வந்து 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 தமிழர்கள் உள்ள சண்டை இழுத்து விடலாமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதை பதிவு பண்ணலாமா? ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க?
நினைப்பாங்க. இப்ப வர்ற இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும், கஞ்சா தண்ணி போதும் நிறைய பேர் சீரழிதாங்க. அவங்க எல்லாம் என்ன முத்துராமலிங்க, நாங்க வந்து அதை மறக்கடிச்சுட்டு இருக்கோம். அந்த மக்களுமே அந்த இப்ப அந்த மக்களுமே வந்து அந்த சமூக மக்களுமே வந்து இப்ப எல்லா இடத்துலயும் போய் நம்ம சண்டைப்படக்கூடாது, இதுதான் காங்கிரஸோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஓரளவு மாத்தி எல்லாம் நல்லா இருக்கிறோம். நாங்க இப்போ தென் மாவட்டங்கள்ல எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம ஒரு கொலை விழுந்தாலும் அக்யூஸ்ட மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க, இப்படி இப்படி வந்து ரெண்டு சாதியிலையும் எண்ணற்ற வந்து இளைஞர்களை சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க, நாங்களும் சொல்லி ஓரளவு நாங்க நல்லா வந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரம் நீங்க முத்துராமலிங்க தேர நீங்க ஞாபகப்படுத்துறது வச்சிருந்து நீங்க பதிவு பண்றது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பாத்துக்கோங்க. அதத்தான் நான் உங்ககிட்ட நீங்க ஒரு ஒரு ஆளுமையான ஒரு ஆளு நல்ல நீங்க உங்களுடைய உங்களுடைய பேச்செல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுனா உங்களுக்கு அடிக்க யூடியூப்லயும் வலைதளங்கள்லயும் நீங்க பதிவு விடுறது பேசுறது நாங்கெல்லாம் வாட்ச் பண்றோம், நாங்கெல்லாம் பாக்குறோம். அதுல உங்க உங்க உங்கள உள்ள நல்ல கருத்துக்களையும் நாங்க எடுத்துக்கிடுதோம். நாங்க அரசியல் பண்ணும் போது கூட நாங்க ஒரு இடத்துல பேசும் போது கூட உங்களுடைய கருத்துக்களையும் நாங்க எடுத்துக்கிடுதோம். நாங்க அப்ப அப்பேற்பட்ட நீங்க வந்து அப்படி பண்ண அப்படி 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 பண்ணக்கூடாதுல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி அந்த எங்களுக்காண்டி நீங்க அந்த அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. எங்களுக்காண்டி இந்த ரெண்டு மக்களுடைய இது ஞாபகப்படுத்தாதீங்க. மறுபடியும் எங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கான நீங்க பதிவுகளை நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி 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 சரி.